சூப்பர் டூப்பரை பற்றி தளபதி கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அவர் சொன்னது வேணாம், நான் இது போல் இந்த மூவிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எப்போவுமே அவர் இருந்தாலும் எல்லாம் நடிக்கவே முடியாது, எப்போ பாரு சிரிப்பு காமிச்சிட்டு இருப்பார். ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டீங்களாமே, வாட் ஹேப்பன்ட் தர்பார். ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் தமிழ் படம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்காங்க பாத்தீங்கன்னா, எஸ் இந்துஜா மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா வந்து சூப்பர் டூப்பர் போஸ்டராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷனை தந்துக்கிட்டே இருக்காங்க. போஸ்டரை பார்க்கும்போது ஏதோ வந்து காமிக்கலாக ஒரு கேம் பார்த்தா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் தரும், அந்த ஒரு ஃபீல் தருது. அதேமாதிரி நம்ம படத்தோட நிறைய போஸ்டர்ஸும் பார்த்தேன், சீன்ஸும் பார்த்தேன். இந்துஜா மேம் நான் நிறைய படங்களை பார்த்துருக்கேன், பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் ஆக்ஷனாக அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. ஏன்னா ஒரு போஸ்டர் பார்க்கும்போது சாரீ கட்டிட்டு இப்போ எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கீங்க, இன்னொரு போஸ்டர் பார்க்கும்போது சம மாடனா தக்கா ஏ என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கேரக்டரைசேஷன் எப்படி, படத்தை எப்படி வந்து கமிட் ஆனீங்க? சூப்பர் டூப்பர், ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர் டூப்பர்ன்றது வந்து ஒரு ஒரு ஃபன் ஃபில்ம், அதனால தான் எல்லா எலிமெண்ட்ஸும் பார்க்கும்போது ரொம்ப கேட்சியாக ஒரு பார்க்கும் போதே ஃபன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் டைட்டிலாக இருக்கட்டும் போஸ்டர்ஸ் அதில் விடுற எல்லாமே வந்து ஃபன் எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுது. சூப்பர் டூப்பரில் நான் கமிட் ஆனது வந்து லாஸ்ட் இயர் கமிட் ஆனேன். ஸோ பூமராங் பண்ணிகிட்டு இருக்கும் போது டைரக்டர் வந்து சொன்னார் இது போல் இந்த மாதிரி ஒரு மூவி, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் உங்களை டிஃப்ரெண்ட்டாக போர்ட்ரே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் அப்போ எந்த மூவியும் பண்ண வேணாம் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி பண்ணலான்னு இருந்தேன். அண்ட் டைரக்டர் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி இது போல் கண்டிப்பாக நீங்கள் அதான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஃபிலிம். இது ஒரு ஒரு ஜாலியான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ப்ளஸ் ஒரு 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 பியூட்டிஃபுல் கண்டென்ட்டும் வரும், பியூட்டிஃபுல் கண்டென்ட் வித் ஒரு குட்டி குட்டி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இது. சூப்பர் மேம். அதே மாதிரி நான் இந்துஜா மேம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு விஜய் சேதுபதி அண்ணா எப்படியோ அந்த மாதிரி லேடி விஜய் சேதுபதின்னு. எதனால் சொல்லணும்னா எல்லா கேரக்டரும் பண்ணுவீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவீங்க, திடீர்னு திடீர்னு படம் பண்ணுவீங்க, திடீர்னு யூடியூப் வீடியோ ஒன்று பண்ணுவீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து நான் எனக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. ஸோ ஷார்ட் ஃபிலிமில் கம்பளி பூச்சின்னு ஒன்று பண்ணேன், யூடியூப்ல வந்து லூஸ் பண்ணுவேன். இல்லை என்னோட ஃபேவரட்னா கம்பளி பூச்சி தான். கம்பளி பூச்சி எனக்கும் ஆக்சுவலாக அது ரொம்ப ஃபேவரட். எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சரி நம்ம பண்ணால் பயங்கரமாக ரீச் ஆகலனாலும் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி எல்லாமே ட்ரை பண்ணணுன்ற ஒரு ஆசை தான், ஏன்னா எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க அப்படின் போது எல்லாமே ட்ரை பண்ணலான்ட்டு. அண்ட் ஆப்வியஸாக எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு அது நான் ஆசைப்படுறதை தாண்டி அதுவும் அப்படி தான் அமையுது. எனக்கு வர மூவிஸும் எனக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் அமையும், அது தெரியல எனக்கு அப்படின்னு. சூப்பர். எப்பயுமே ஒரு ஆக்டர் யார் கூட வந்து ஒர்க் பண்ணாலும் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்போம், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. சூப்பர் டூப்பரை பற்றி தளபதி கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம். தளபதி இல்லை அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். ஏதாவது சொன்னாங்களா அந்த மாதிரி கேட்குறேன். இல்லை அவர் சொன்னது வேணாம், நான் அது போல் இந்த மூவிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சூப்பர். ஆக்சுவலாக வந்து ஒரு டக் டக்னு போயிடலாம், சிம்பிளான விஷயம் தான். ரேப்பிட் ஃபயர்ன்றாங்க, நம்ம மாற்றி டமா டுமா செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி. துருவா அப்படின்ன உடனே டக்குனு உங்களை மைண்டில் ஞாபகம் வர்றது? பாஷனேட். தளபதி. ஸ்வீட். சூப்பர் டூப்பர். சூப்பர் டூப்பர். ஆனால் ஆக்சுவலாக செம்ம மேட்டரில் நான் படம் டைட்டில் கேட்டோன்னே எனக்கும் அதான் தோணுச்சு. எப்பவுமே வந்து ஒரு படம் பார்த்துட்டு செம்மையா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பர் டூப்பராக இருக்குன்னு வாங்க. இப்போ டைட்டிலே சூப்பர் டூப்பர் நாங்கள் வச்சுருக்கோம். செம மாசு. அதுக்கப்புறம் இது ஏகே பிரதர் அருண் கார்த்திக் அப்படின்னா காம். காம். அட்லி. அட்லி ஒன் மேன் ஆர்மி. சூப்பர். அதேமாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர்னா ஷாலினி மேம். ஏன்னா நான் படம் ஃபுல்லாகவே வந்து இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது. எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு சில பேர் ஆடியன்ஸாக பார்க்கும்போது சின்ன படம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே ஃபீல் ஆகலை. ஒரு பெரிய படத்துக்கு எந்த ஒரு எஃபர்ட் தருவாங்களோ அந்த ஒரு எஃபர்ட் தந்துருந்தாங்க. அந்த நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுறது? ஐயா என்னென்னா இது ஒரு குட்டி படம் அப்படின்றது தாண்டி அது அதுக்குள்ளே போட்ட எஃபர்ட் எதுவுமே குட்டி படம் மாதிரி இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து ரொம்ப ஹியூஜாகவே வேலை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நிறைய பேரோட இல்லை லைஃபும் இருக்குது, நிறையா நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதில் பண்ணியிருக்காங்க. எதுவுமே சின்ன படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஒரு நல்ல படம் எப்படி தெரியணும் அதுக்கான எஃபர்ட் எல்லாமே போட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷனாகவும் சரி எல்லா விதமாகவும் சரி. எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணி ரொம்ப இது பண்ணி அப்படிலாம் கிடையாது.
சூப்பர். சாரா ஆக்சுவலாக கோமாளியில் பார்த்தோம், தலைவன் அங்கேயே தக் பண்ணியிருந்தா போல. கண்டிப்பாக இந்த செட்டில் எப்படி இருந்துச்சு, எந்த ஒரு சீனுக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் நடிக்கலான்னு வரும்போது ஏதாவது பண்ணுறா போல சிரிச்சுக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி எந்த ஒரு அவர் எப்போ இருந்தாலும் எப்போ நான் கூட நடித்தாலும் அப்படிதான். ஆமாம், ஆனால் அவர் வந்து மூவி ஃபுல்லாக வர்றது இல்லை, எப்போவுமே அவர் இருந்தாலும் எல்லாரும் நடிக்கவே முடியாது, எப்போ பாரு சிரிப்பு காமிச்சிட்டு இருப்பார், சிரிப்பு காமிச்சிட்டே இருப்பார்னா சீனில் தான் அவர் வந்து பண்ணணும். அவர் சீன் பண்ணும்போது தான் என்ன திருப்பியும் நான் ரியாக்ட் பண்ணும் இல்லை அவருக்கு, என்னால் ரியாக்ட் பண்ண முடியாது அந்த டைமில், சிரிச்சுட்டு தான் இருப்பேன், எனக்கு வேறு சிரிப்பு வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ எப்போ பாரு அவர் இருந்தாலும் என்னால் ரொம்ப கஷ்டம். உங்கள் ஃபோனில் ரிப்பீட்டடாக கேட்குற சாங் இப்போ சமீபத்தில் இப்போ வந்த சாங்லேயே ரிப்பீட்டடாக எந்த சாங் கேட்டுட்ருக்கீங்க? நிறைய சாங், எனக்கு ரஹ்மான் சார் சாங்ஸ் எல்லாமே பிடிக்கும், எங் சிங்கப்பூர் சாங்கே எனக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டது. மாமா வெரி தரம் விஜய் சரோட வாய்ஸ் சூப்பர். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு படத்துலேருந்து வெளியில் வரும்போது ஒரு விஷயம் நமக்கு தோணும், இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. சூப்பர் டூப்பர் என்ன கற்றுக்கிட்டீங்க? எந்த படமாக இருந்தாலும் சரி, நம்மளோட எஃபர்ட் நம்ம தான் நம்ம 100% கொடுத்தோம்னா இட்வில் கோ. அது வந்து ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு இல்லை, நம்ம எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம சைன் பண்ணுறோம். அப்படி இப்போ சைன் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய லேர்னிங். இந்த படம் பண்ணும் போது ஓகே நம்ம 100% ஒர்க் பண்ணால் என்னென்ன ஆகும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோடய லேர்னிங். ஆக்சுவலாக வந்து நானும் ஒரு தலைவர் ஃபேன், ஒரு விஷயம் கேட்டேன், அதை நீங்களே சொல்லுங்கள். ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டீங்களாமே, வாட் ஹேப்பன்ட்? தர்பார் என்ன நடந்துச்சு, என்ன கேட்டாங்க? அது டேட்ஸ் கேட்டாங்க, பண்ண முடியல பிகில் பிகில்னால பிகில் ஷூட்டில் ஷூட்லேருந்து அதனால் பண்ண முடியல. அதுவும் ரொம்ப ஹியூஜ் டேட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் அடுத்ததும் முருகதாசரும் தலைவரும் பண்ணுறாரு, அதுக்கு ஏதாவது கால் வந்துச்சிங்களா? நீங்களும் ஒரு தலைவர் ஃபேன் ஆச்சு அதனால கேட்டேன். இல்லை எனக்கும் அப்படி கூப்பிட்டாங்கன்னா நானும் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க, தெரியுது அந்த ஒரு இது. சூப்பருங்க. ஓவராலாக இந்த ஒரு படம் வந்து ஒரு செமையான ஒரு மெசேஜ் கண்டிப்பாக எல்லா படத்திலும் ஒரு விஷயம் இருக்கும், ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒன்று தரணும்னு சொல்லிட்டு இந்த படம் ஏதாவது மெசேஜாக இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக போயிட்டும்? இது ஃபுல் அண்ட் ஃபுல், இது வந்து கண்டென்ட் ஓரியன்ட் தான், பட் ஆனால் வந்து ஃபுல் ஃபன். இதில் வந்து அதை மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, வந்து ஜாலியாக உட்காந்து படம் பார்த்து, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியாக எல்லோரும் ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க, ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி வந்து ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ரைட் மாதிரி தான் இது. எல்லாமே இருக்குது, பாட்டு டான்ஸ் ஃபைட்டு கண்டென்ட் எல்லாமே. சும்மா ஏனோ தானோ கமர்ஷியல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டான்ஸ் ஃபைட் மட்டும் இல்லது, கண்டென்ட்டும் இருக்குது, ஒரு குட்டி குட்டி பியூட்டிஃபுல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அழகாக வந்து ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். 2 hours தான் வந்து ஜாலியாக பார்த்து பக்காவா கிறிஸ்பான ஒரு படம். ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ. எல்லா ப்ராஜெக்ட்டும் இதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர் ஹிட் தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், நான் இந்துஜா. தமிழ் படம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.